ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் டாங்கி பேலஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் கொஸ்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான். இதை கத்திரிக்காய் கடையல்னு சொல்லலாம். இந்த சைட் டிஷ் ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் உடைச்ச உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. இப்போது கடுகு வெடித்ததுமே இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பிஞ்ச் போல் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 4 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் உப்பு முதலையே ஆட் பண்ணிடாதீங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு கசப்பு இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் நான் உப்பு இப்போ ஆட் பண்ணலை, கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதங்கிருச்சு. இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு நம்ம சேர்த்துருக்கோம். வேறு எந்த பொடியும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. வெறும் மஞ்சத்தூள் மட்டும் 1/2 டீஸ்பூன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை இட்லி தோசைக்கு சைட் டிஷ் இல்லாதப்போ நீங்கள் குயிக்காக பண்ணிடலாம். இதில் எந்த ஒரு பருப்போ தேங்காயோ நம்ம ஆட் பண்ணாததுனால இதை ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். கத்திரிக்காய் மட்டும் வீட்டில் இருந்தால் போதும் உங்களுக்கு. இந்த ரெசிபியை நீங்கள் குக்கரில் ஃபாஸ்ட்டாக பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வதங்கிருச்சு. இதில் எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும், மசிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி 250 கிராம் கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். அதை எல்லாத்தையுமே இப்போ ஆட் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் 1-2 நிமிஷம் போல் இந்த எண்ணெயில் வதங்கினா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கனாலே போதும். ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. இது ஒரு செமி கிரேவி மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா மசிக்க தான் போகிறோம். அதனால் இப்போது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுமே ஒரு மூடி போட்டு 3 விசில் போல் இதை விட்டுடலாம். இப்போது 3 விசில் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. தண்ணியும் அதிகமாக நம்ம ஊற்றாதனால கரெக்டாக இருக்குது. இப்போ இதை இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. சூடாக இருக்கும்போதே மசிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரும். இந்த மாதிரி நீங்கள் மேஷர் யூஸ் பண்ணி மேஷ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பச்சை மிளகாவும் கத்திரிக்காவும் மசிஞ்சு உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் இது காரத்துக்கு போட்டதுனால அதையும் நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காரம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மசித்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. இதுதான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் இப்போது 1 சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த புளி தண்ணியோட வாசனை எல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். இப்போது புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா 2 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இதில் இப்போது நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கும்போது இந்த சூடாக இருக்கிற ரெசிபியிலையே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக இறக்கும்போது இந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கசப்பு இல்லாமல் உங்களுக்கு கிரேவி நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இதை இப்போது சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் சைட் டிஷ்ஷாக இட்லி தோசை அப்படின்னு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியாக குயிக்காக ஏதாவது சைட் டிஷ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கும் போது இதை நீங்கள் பண்ணிடலாம். இதை பொங்கலுக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸ் மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஹோப் நான் பண்ண கத்திரிக்காய் கொஸ்து ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் இன்னும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சுஜீஸ் டேங்கி பேலஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.